அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு வேண்டுமென்றே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக குடியுரிமை சட்டத்தை திருத்தி ஒரு வன்முறையை தூண்டும் நோக்கில் இந்தியா முழுவதும் பல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மீது தடியடி மற்றும் துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இதை வன்மையாக அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு கண்டிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் பல தரப்பட்ட மதங்களும் பல தரப்பட்ட ஜாதியினரும் இங்கே வாழ்கின்றனர். மோடி வேண்டுமென்று சிறுபான்மை மக்களை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்துடன் குடியுரிமை சட்டத்தை திருத்தியுள்ளார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக குடியுரிமை சட்டத்தை வாபஸ் செய்யவில்லை என்றால் இந்தியா முழுவதும் மாணவர் அமைப்பினரும் பல அரசியல் கட்சிகளும் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. வழக்கறிஞர்களும் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு இந்தியா முழுவதும் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் உடனடியாக மத்திய அரசு குடியுரிமை சட்டத்தை திருத்தப்பட்ட சட்டத்தை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும். அதேபோல் மத்திய அரசுக்கு கூஜா தூக்கும் தமிழக அரசும் துணை போகக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் செயல்படாமல் இருக்கும் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அரசுகள் மோடியின் பஞ்சனை புத்திக்காக குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த ஒரு காரணம் கொண்டும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவு தமிழக அரசு கொடுக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்.